சிகப்பு நிற கார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல கட்டு அப்படிங்கிற 6 வயசு பையன் அவனுடைய அப்பா அம்மா அப்புறம் தாத்தா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். கட்டுவுக்கு பண்டி அப்படிங்கிற ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். அதனால அவரு பண்டிக்கு புதுசு புதுசா பொம்மை கார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனா கட்டுவோட அம்மா அப்பா ரொம்ப ஏழைங்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்கல கட்டுவுக்கு புதுசு புதுசா பொம்மைங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால கட்டுக்கிட்ட ரொம்ப பழைய ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை இருந்துச்சு. ஒரு நாள் கட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய வீட்டு பக்கத்துல ஒரு சிகப்பு கலர்ல அழகான பொம்மை கார் விழுந்திருந்தத அவன் பார்த்தான். அந்த காரை பார்த்த உடனே அவன் யோசிச்சான், அட இவ்வளோ அழகான காரா, இந்த காரு யாருது? அவன் அந்த காருக்கு பக்கத்துல போய் அந்த காரை கையில எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு பார்த்தான். ஆனா அங்க யாருமே இருக்கல. இங்க அக்க பக்கத்துல யாருமே இல்லையே, அப்படின்னா இந்த கார் என்கிட்டயே இருக்கட்டும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த காருக்கு சொந்தக்காரன் இதை தேடிக்கிட்டு வரும்போது நான் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு யோசிச்சு அவன் அந்த காரை அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் கட்டும் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கார் கூட விளையாட ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார் அவனுடையது இல்ல அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு மறந்து போச்சு. இப்படியே பல நாட்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கட்டு அவனுடைய வீட்டுக்கு வெளியில உக்காந்துகிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய நண்பன் பண்டி அப்புறம் இன்னொரு பையன் அவங்க வீட்டு வழியா நடந்து போனாங்க. உனக்கு தெரியுமா பிண்டு, எங்க அப்பா எனக்காக சிகப்பு கலர்ல ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்தாரு. ஆனா அது எங்க தொலைஞ்சு போச்சுன்னே தெரியல. தொலைஞ்சு போச்சா? ஆனா எப்படி? தெரியல, நான் அது என்னோட பேக்ல போட்டுக்கிட்டு இந்த வழியா தான் நடந்து எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் பார்க்கும் போது என்னோட பேக் திறந்து இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பா உன் கார் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரோட பேச்ச கேட்டதும் கட்டுவுக்கு புரிஞ்சு போச்சு. எந்த சிகப்பு கார் அவனுடைய வீட்டுக்கு வெளியில அவனுக்கு கிடைச்சதோ அது சிண்டுவோட காரு. அட, நான் இத மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா அந்த காரை ஒரு நாள் நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அவன் உடனே ரொம்ப கவலையா அந்த காரை கையில எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா சிண்டுவோட வீட்டுக்கு கிளம்புனான். அவன் சிண்டுவோட வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே ஆச்சரியப்பட்டான். ஏன்னா சிண்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு அவன் கிட்ட இருந்த நிறைய பொம்மைக்காரங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் இத பார்த்து யோசிச்சான், அட இந்த சிண்டு கிட்ட எவ்வளவு புது புது காரெல்லாம் இருக்கு, அதுவும் இவ்வளவு அதிகமா. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு காரு மட்டும்தான். ஒருவேளை அவனுக்கு நான் இந்த காரை திருப்பி கொடுக்கலன்னா அவனுக்கு அதுல எந்த நஷ்டமும் இருக்காது. அதனால இந்த சிகப்பு காரை நானே வச்சுக்கிறேன். இப்படி யோசிச்சு அவன் அந்த காரை மறுபடியும் அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அவனுடைய தாத்தா எப்பவும் போலவே அவனுடைய ஸ்கூல் ஹோம்வொர்க்க செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாரு. பேரசப்படுறது ரொம்ப தப்பு கட்டு, உனக்கு தெரியுமா பேராசை என்னன்னு? இல்ல தாத்தா. பேராசை என்னன்னா வேறவங்கள பொருட்களை நம்மளோடதுன்னு நினைக்கிறது. ஆனா தாத்தா, நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நமக்கு என்ன தோணும்னா அது நமக்கு சொந்தமாகணும்னு, அதுல என்ன கெட்டதே இருக்கு? அந்த பொருளை நாம எப்படி வாங்குறோமோ அதுலதான் இருக்கு. அது எப்படி? முதல்ல நம்ம மனசுல பேராசை மட்டும்தான் வரும். அப்புறம் அந்த பேராசை வந்திருக்கு இல்லையா, அத நாம உண்மையாக்குறதுக்கு ஒரு தப்பான வழியில போவோம். அது எப்படின்னா, அது வாங்குறதுக்கு நாம திருடுவோம், அதனால நாம திருடனா மாறிடுவோம். இப்படிதான் எந்த தப்பும் கூட இந்த மாதிரி பேராசையாலதான் உருவாகுது. அதனால எல்லா கெட்டதுலயும் இந்த பேராசைதான் ரொம்ப கெட்டது. தாத்தா சரியாதான் சொல்றாரு. பேராசையாலதான் நான் சிண்டுவோட கார என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். நான் இப்ப ஒரு திருடன் ஆயிட்டேன். இப்படி யோசிச்சு அவன் உடனே அந்த காரை எடுத்துக்கிட்டு சிண்டுவோட வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கட்டு அந்த காரை சிண்டு கிட்ட கொடுத்துட்டான். இப்படி தாத்தா கத்து கொடுத்த விஷயத்துல சிண்டுவுக்கு பேராசை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுது. அன்னையில இருந்து அவன் எப்பவும் பேராசையில விழுந்து எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யல. திருடியதன் விளைவு. மோனு எப்பவும் அவனுடைய விளையாட்டு பொருட்களை பொறுப்பே இல்லாம பயன்படுத்துவான். ஒரு நாள்
அவன் விளையாடிக்கிட்டே விளையாடிக்கிட்டே அவனுடைய புத்தம் புதிய ரிமோட் கார உடச்சு போட்டுட்டான். நைட் நேரத்துல அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது மோனு அவங்க கிட்ட வந்து புது காருக்காக அடம் பிடிச்சான். அப்பா, எனக்கு மறுபடியும் புது ரிமோட் கார் வேணும். அட, போன வாரம் தானட வாங்கி கொடுத்த. அந்த கார் நல்லா இல்லம்மா, நான் ஒழுங்கா தான் விளையாடினா ஆனா அது உடஞ்சு போச்சு. என்ன மோனு, உன்னோட டாய்ஸ நீ ஜாக்கிரதையா வைக்கவே மாட்டேங்கிற. எல்லா டாயும் வாங்கிட்டு வந்ததும் உடைச்சிடுறேன். இனிமே உனக்கு புது கார் எல்லாம் வாங்கி தர மாட்டேன். இதுக்கப்புறம் இத பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படி சொல்லி அப்பா எழுந்திருச்சு போயிட்டாரு. மோனுவுக்கு அவங்க அப்பா அம்மா மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. அவனுக்கு எப்படியாவது புது கார் வாங்கியே ஆகணும். அப்போ அவனுக்கு ஒரு கெட்ட யோசனை வந்துச்சு. நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் யாருக்கும் தெரியாம அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டான். அடுத்த நாள் சாயந்தரம் மோனு ஸ்கூல் விட்டதும் வழியில வரும்போது டாய் ஷாப்புக்கு போய் அவனுக்கு பிடிச்ச டாய வாங்கிக்கிட்டான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் தூரத்துல நின்னு ரெண்டு திருடனுங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட அவ்வளோ பணத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அமைதியான ஒரு வழி இருந்துச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருடனுங்க அங்க வந்தாங்க. இல்ல, இது என்னோட பணம். ஆனா இப்போ அது எங்களது. அவனுங்க ரெண்டு பேரும் மோனு கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவன் போராடும் போது அவன் கிட்ட இருந்த காரும் கீழே விழுந்து ஒடிஞ்சு போச்சு. மோனு இப்ப நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒடிஞ்சு போன காரை பேக்குள்ள வச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். அப்ப அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான், யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது, இல்லனா இன்னும் அடி விழும் அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பா அம்மா கிட்ட இத சொல்லவும் முடியாது, அப்புறம் அவங்களும் என்ன திட்டுவாங்க. ஆனா வீட்ல மோனுவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் அவனுடைய அப்பா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா புது காரை கொடுத்துட்டு சொன்னாரு. சாரிடா, நான் அப்படி உன்கிட்ட பேசிருக்கவே கூடாது. குழந்தைங்க விளையாட்டு பொருளை உடைப்பாங்க, அப்புறதான் நான் யோசிச்ச நான் பண்ணது தப்புன்னு. அதனால நான் உனக்காக புது ரிமோட் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இத கேட்டதும் மோனு பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். என்னாச்சுப்பா, ஏன் அழற? அவன் அழுதுகிட்டே அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். என்ன மன்னிச்சிடுங்க அப்பா அம்மா, நான் உங்களுக்கு தெரியாம அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடிட்டேன். ஆனா திருடனுங்க என்கிட்ட இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, காரும் உடைஞ்சு போச்சு. மோனுவோட அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, மோனு செஞ்ச தவறுக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு. அதனால அவங்க ரெண்டு பேரும் அவனை மன்னிச்சுட்டு அவனுக்கு புரிய வச்சாங்க. இங்க பாருப்பா, திருடுறது ரொம்ப கெட்ட பழக்கம். நல்லதா போச்சு திருடனுங்க பணம் எடுத்துக்கிட்டாங்க, உனக்கு எதுவும் ஆகல. இதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மோனுவுக்கு அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சது. அன்னையில இருந்து திருட மாட்டேன் அப்படின்னு அவன் சத்தியம் செஞ்சான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.